சிக்னல் ஜென்ரேட்டர். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து க்ரூட் ஆயிலுக்கு வந்து போட்டிருந்தோம். ஸோ ஒரு 2 டேஸ் வந்து நேச்சுரல் கேஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதனால் இப்போ நேச்சுரல் கேஸில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர்னு பார்க்கலாம். சிக்னல் ஜென்ரேட்டர்னா ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் வாங்கலாமா விற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலரில் வரும், செல் பண்ணலான்னா ரெட் கலரில் வரும். ஸோ இது நம்ம நேற்று வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ இப்போ December 22 வந்து இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ December 21 வந்து நேற்று வீடியோவில் போட்டிருந்தோம், அது நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணுன்னா சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது இப்போ December 22 என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே பையிங் ட்ரெண்டில் இருந்துச்சு. அந்த பையிங் ட்ரெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 21st வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதனுடைய பையிங் ட்ரெண்டு தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனுடைய கண்டினியூஷனுக்கு அப்புறம் எப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சுன்னா செல்லிங் ட்ரெண்ட் மாறையில் தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ மாறினது பார்த்தீங்கன்னா 11:05 அப்புறம், காலையில் 11:00 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 200 செல் கால் வந்திருக்கு, உங்களுக்கு ரீச் 199.10 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதில் ஈஸியாக டார்கெட்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பைக் கால் வந்திருக்கு, 12:30 வந்திருக்கு காலையில், 200.30 கரெக்டாக ஃபஸ்ட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு 200.80. ஸோ இதுலேயும் வந்து நம்மளால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து செல் கால் வந்திருக்கு 325, பட் ஃபாலோ அப் எதுவுமே வரலை. ஸோ நம்ம பிரேக் அவுட் பண்ணால் தான் என்ட்ரி எடுப்போம், இங்கே நம்ம என்ட்ரி எடுக்க தேவையில்லை. அதுக்கடுத்து பைக் கால் வந்திருக்கு 350 வந்திருக்கு, 202.40 மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் செல் கால் 625 வந்திருக்கு, தொடர்ந்து ஏறலை இறங்கலை. ஸோ என்ட்ரி எடுக்க மாட்டோம். அடுத்து பைக் கால் வந்திருக்கு. ஸோ பைக் கால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஏறியிருக்கு. ஸோ இதுலேயும் ப்ராஃபிட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து பையிங் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு இது வாட்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரிஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிளாக ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா போதும், நீங்கள் வந்து என்ட்ரிஸ் வந்து எடுத்துகிட்டே இருக்கலாம். இது இப்போ லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டிருக்கு. ஸோ இன்னும் இப்போ தான் வந்து பிரேக் அவுட் பண்ண போய்கிட்டிருக்கு. பிரேக் அவுட் ஆச்சுன்னா இப்போ இது பையிங் ட்ரெண்டாக நேச்சுரல் கேஸ் மாறும். ஸோ இது இப்போ 11:00 வந்து மார்க்கெட் போய்கிட்டிருக்கு, ஓகேங்களா? லைவ் மார்க்கெட் உங்களுக்கு இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இப்போ இந்த தேவையான ஒரு கால்ஸை நீங்களே ஓனாக ஜென்ரேட் பண்ணிக்கணும், அதை நீங்களே வச்சு ஓனாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். Thank you.